ஓகே சார் பேக் வித் அனுபவது வீடியோ எல்லாருக்குமே குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பர்த்டே விஷஸ் அண்ட் பட்டாஸ் வெடிக்கிற வீடியோ பயங்கரமான ஸ்கை எல்லாம் வச்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணப்படும் அண்ட் நம்மளோட ஒயிட் ஹார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்சசரிஸ்ன்றது சென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் பெங்களூர் அந்த ஒரு அன்பாக்சிங்ன்றது இப்போதைக்கு பண்ண முடியாது பிகாஸ் அது ஃபிட் பண்ணணுன்னா நான் மெக்கானிக் ஷெட் எடுத்துன்னு போகணும் அது நெக்ஸ்ட் வீக் தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் இருக்கு அண்ட் இன்னும் பயங்கரமான ரைடில் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் கர்நாடகா சீரீஸ் வால்பறை சீரீஸ் யார் பார்க்கலையோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சோ இன்னைக்கு டேட் என்னது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி அண்ட் நாளைக்கு நிறைய பேர் செம்ம சந்தோஷமாக இருப்பீங்க பிகாஸ் இந்த ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டேஸ் போடுறாங்க அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைம் டே சேலில் ஏதோ போயிட்டு இருக்குது பட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது எல்லாமே லைட்டாக ஏதோ ஏமாற்ற வேலை மாதிரி தான் இருக்குது ரேட்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே அதிகமாக வச்சுட்டு கம்மி பண்ண மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க அது கூட சேர்ந்து இன்னைக்கு அக்டோபர் தேதி என்ன நாள் அப்படின்னா எஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இன்றைக்கி தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அப்ரூவல் கொடுத்த ஒரு நாள் அண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தியேட்டர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சில ஏரியாஸில் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இன்னும் ஸ் இப்போதைக்கு ஓபன் பண்ணல பிகாஸ் தியேட்டர் உடனே எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரெண்டு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து திறந்துக்கலாம்னு சொல்ல போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன் அப்படி இல்லைனா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லாக்டவுன் இருக்க போதும் பிகாஸ் வின்டர் சீசன் வரப்போது இந்த கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா கோல்டான பிளேசஸில் தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அவ்வளோ சீக்கிரமாக சாகாது அப்படி இருக்கும்போது வின்டர்ன்றது ஸ்டார்ட் ஆகுது மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பர் தான் குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நவம்பர் டிசம்பர் ஜான்வரி இன்னொரு லாக்டவுன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம பசங்க லாக்டவுன் எடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு பைக் ஸ்டண்ட்லாம் வேற பண்ணியிருக்காங்க சென்னையில் ஒரு ஏரியாவில நைட் டைமில் ஸோ இதெல்லாம் அன்வாண்டடான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல ஸோ இப்போ டூரிசம் பிளேஸஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் அது சேம் டைம் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனோன்னால் இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் போகணும் அண்ட் தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் பட் சில ஸ்டேட்ஸில் இன்னும் அதுக்கான அனுமதி என்றது கொடுக்கல கர்நாடகா கொடுத்தாங்களான்னு தெரியல பட் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல மேபி இன்னைக்கு சாயந்தரம் அதுக்கான ஒரு அப்ரூவல் நமக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ரூல்ஸ் அப்படிலாம் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் ஃபார் தட் அண்ட் மாஸ்டர் ஆடியோ லான்ச் ரீ டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃபிஃப்டீன்த்து இந்தியா ஃபுல்லாக அட் த சேம் டைம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரீ டெலிகாஸ்ட்ன்றது பண்ணுறாங்க மாஸ்டர் ஆடியோ லான்ச் இதுக்கும் அதுக்கு ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது வெயிட் ஃபார் இட் அண்ட் எத்தனை பேர் ஆடியோ ஆடியோலி பார்க்க போறீங்கன்னு ரிமைண்டர் பண்ணலாம் தான் வீடியோன்றது மெயினாக பண்றேன் அண்ட் இன்னைக்கு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட பர்த்டே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பர்சன் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அவரை பார்த்து நான் ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு இன்றைக்கி அவரை பற்றி நம்ம ஞாபகப்படுத்தி வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி என்றது நம்ம கொடுக்குது ஸோ ஹேப்பி பர்த்டே ஏபிஜே சார் நீங்கள் இல்லை பட் ஸ்டில் உங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு பர்சன் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ் பாரு வெடிக்கும் போரு தெரிக்கு தளபதிக்கு நீயும் தலைமதங்கி பாரு வட்டமா வாழ்க்கை என்று இங்க சொன்னதாரு இங்க ஜெயிக்கிறவனு தோக்கரவனு வேறு வேறு